திருப்பூர் 15 வேளம்பாளையத்தில் செயல்படும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1400 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியானது பொதுமக்கள், தன்னார்வ அமைப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உதவியுடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையில் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்துக்கு முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது பள்ளியில் உள்ள 1 முதல் 8 வகுப்புகளுக்கான வகுப்பறைகளையும் ஸ்மார்ட் கிளாஸ் ஆக மாற்றியுள்ளனர். ஒவ்வொரு வகுப்பறையிலும் மெகா சைஸ் தொடுதிரை பொருத்தப்பட்டு இன்டர்நெட் உதவியுடன் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஏசி பொருத்தப்பட்டிருப்பது ஹைலைட். யூபிஎஸ் வசதியும் உண்டு. என்னோட பேர் ஏ வெற்றி தமிழன். நான் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். நான் 3ம் வகுப்பு. எனக்கு ஸ்மார்ட் டிவியில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஜாலியாக இருக்கு. அக்ஷயா எனும் தன்னார்வ அமைப்பினர் ரூபாய் 65 லட்சம் செலவில் வகுப்பறைகளை நவீனப்படுத்தி இருப்பதன் காரணமாக ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்த எளிதாகவும் மாணவர்கள் ஆர்வமுடன் பாடங்களை கவனிக்கவும் செய்கின்றனர். எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேபிள் சேர்லாம் நிறையா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிவி இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியுது. தங்களது பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதிகள் காரணமாக மாணவர்கள் சேர்க்கையும் அதிகரித்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 8 வகுப்பறைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வகுப்பறைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு, ஏசி மற்றும் அந்த வகுப்பறைக்கு தேவையான பெஞ்சு டெஸ்க்கு, வகுப்பறையில் வந்து அந்தந்த பாடங்கள் சம்பந்தமான வண்ணங்களும் படங்களும் வரையப்பட்டுள்ளன. பள்ளி செல்ல மறுக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு ஆர்வத்துடன் வரவைக்கும் விதமாக திருப்பூர் 15 வேளம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி பள்ளியில் 8 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் வகுப்புகளில் எல்இடி ஸ்க்ரீன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மாணவர்கள் ஆர்வத்துடன் வந்து பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். திருப்பூரிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக சபரீஷ்.